Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்னன்னா, எனக்கு நாள் தள்ளி போயிருக்குது, ஆனால் நான் ரொம்ப பயப்படுறேன். பயப்படுறனாலையா இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. 10 நாட்கள் 15 நாட்கள் வரைக்கும் தள்ளி போகுது. சிம்டம்ஸ்லாம் நான் ஃபீல் பண்ண, இருந்தும் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். என்னோட பயத்தை நான் எப்படி போக்குவது? ஒவ்வொரு மாதமும் எனக்கு இதே சிந்தனையாக இருக்குது, என்னால் வேற எதையும் யோசிக்க முடியலை. இப்படி இருக்கிறப்ப இந்த பயத்தையெல்லாம் நான் போக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? ஏன்னா பயப்பட்டால் ப்ரெக்னென்சி தள்ளி போகும்னு சொல்கிறாங்க, அது உண்மையான்னு கேட்டிருந்தாங்க. டெஃபினேட்டாக உண்மை. நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்னா, சயின்ஸ் ரீதியாக நம்மளுடைய ஹார்மோனல் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிவிடும். உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், பிஃபோர் ஓவுலேஷன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ஆஃப்டர் ஓவுலேஷன் ப்ரொஜெஸ்டிரோன்கிற ஹார்மோன் லெவலும் ஹை லெவலில் இருந்தால் மட்டும்தான் கரு உருவாக முடியும், அந்த கரு தரிக்கவும் முடியும். இதனுடைய நிலைப்பாடு குறைவாக இருந்துச்சா கண்டிப்பாக நம்மளால் கருதரிக்க முடியாது, அது டிலே ஆகத்தான் செய்யும். அப்படி இந்த ஹார்மோனின் நிலைப்பாட்டை சமமாக வைக்கணும்னா முக்கியமாக நாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகக்கூடாது, ரொம்ப எதுக்கெடுத்தாலும் லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, உடனே கன்சீவ் ஆகிட்டாங்க, நாம் ஒன்றும் கன்சீவ் ஆகலை. இல்லை ஃபேமிலி சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் வந்து முதல்ல பண்ணாதீங்க. ஏன்னா நாம் இப்படி நம்மளை லோன்லியாக ஃபீல் பண்ணுறது நம்மளுடைய ஹார்மோனின் நிலைப்பாட்டை துரிதமாக ரொம்ப வேகமாகவே அதனுடைய செயல்பாட்டை வந்து குறைத்துவிடும். இதற்கு நாம் என்ன பண்ணலாம்? நான் பயப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இதே நினைப்பாக சிந்தனையாக இருக்குது, என்னால் வேறு எதையும் யோசிக்க முடியலை. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பர்சனலாக நான் ஃபாலோ பண்ண இந்த டிப்ஸு, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன டிப்ஸ்னால், திக்கத்தவனுக்கு தெய்வம்தான் துணை அப்படிம்பாங்க. வழி தெரியாமல் இருப்போம், ஆனால் தெய்வத்திட்ட வழி கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நான் இப்போ வரைக்கும் உறுதுணையாக அதை நான் நம்புகிறேன், அதை கண்டிப்பாக நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா, உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு குலதெய்வம் தெரியலை, இஷ்ட தெய்வம் தான் எனக்கு அப்படின்னா, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இந்த நீங்கள் வழிபாடை வந்து செய்யலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நடைபெறணும்னா நான் உங்களுக்காக இது செய்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலரில் வந்து துணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு உங்களால் முடிந்த காசு, மஞ்சள் கலரில் துணி இல்லாட்டினா ஒரு ஒயிட் கலரில் துணி எடுத்துக்கோங்க, அதை மஞ்சளில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்ல மஞ்சள், ஆனால் அது கறி புழங்காத மஞ்சளாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் நான்வெஜ் செய்கிறப்ப அந்த மஞ்சளை அதே ஸ்பூனில் எடுப்போம், ஸோ அந்த மஞ்சள் நம்ம தொடக்கூடாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 ரூபீஸ் மஞ்சள் அந்த டர்மரிக் பவுடரை வாங்கி அதில் தண்ணீரில் திக்காக கரைச்சிக்கோங்க. கரைச்சி அந்த ஒயிட் கலர் துணியை அந்த மஞ்சளை ஊற வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து எடுத்துடணும். இதை எடுத்து என்ன பண்ணலாம்னா, உங்களால் முடிஞ்ச வந்து காணிக்கையை வந்து அதில் போடணும். 11 ரூபா, 51 ரூபா, 101 ரூபா இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் அமௌண்ட்டை வந்து போடணும். அந்த ஒயிட் கலர் துணியில் வந்து மஞ்சள் கலர் போட்டுனா அது ஃபுல்லாக மஞ்சள் கலர் துணியாக ஆகிடும். அந்த மஞ்சள் கலர் துணியில் அந்த காசை வைத்து அதை அப்படியே நம்ம முடிச்சு மாதிரி போடணும். கரெக்டாக எண்ணி 3 முடிச்சு வந்து போடுங்க. 3 முடிச்சு போட்டு உங்களுடைய சாமி அறைக்கு உள்ளாக அந்த சாமிக்கு பக்கத்தில் வந்து வச்சிடுங்க. இது நம்ம என்ன வேண்டிட்டு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனசில் இருக்கிற வேண்டுதல்கள், கண்டிப்பாக நான் ப்ரெக்னென்சி ஆகணும், அது நீங்கள் எந்த மாதம் இந்த மாதத்துக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையெல்லாம் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. நான் வேகமாக கருத்தரிக்கணும், அது நான் உன்னோட கையில் ஒப்படைச்சிட்டேன், நீ எனக்கு கருத்தரிப்பதற்கான ஒரு வழியை காமிச்சு கொடு, என்னோடய குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் உன்னோட சன்னிதானத்துக்கு பிறந்த 30 நாள் கடித்தமுடன் நான் உன்னோட சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வரேன். இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பக்கத்தில் வச்சுருங்க. ஏன்னா சாமி ரூம் மட்டும்தான் எந்தவித தீட்டும் வந்து அண்டாத ஒரு இடம். நம்ம ரூமில் எந்த இடத்துல வச்சாலும் கண்டிப்பாக அதை தீட்டு ஒட்டிடும், அதனால் நீங்கள் முடிஞ்சு வச்சுட்டு சாமி ரூமில் வந்து வச்சுருங்க.
அடுத்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா இது எந்த நாளில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த மாதிரி நம்ம காணிக்கையை முடிஞ்சு வைக்கிறது செவ்வாய் இல்லாட்டினா வெள்ளி, இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் வந்து வைத்து கொள்ளுங்கள். அதிலும் டைமிங் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, 4:30 AM to 6:30 PM. எந்த டைமிங்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன பண்ணணும்னா தலைக்கு நல்லா குளிச்சுருங்க, வீடு நல்லா வந்து தொடச்சி மஞ்சள் தண்ணி போட்டு தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு எப்பயுமே நீங்கள் சாமி கூப்பிடும்போது உங்களுடைய நிலைவாசல் கதவு, வீட்டோட வாசக்கதவு வந்து திறந்து தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிற கோரிக்கையை அப்போ தான் சாமி வந்து உள்ளே வந்து கேட்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. ஸோ எப்பயுமே சாமி கும்பிட்றப்ப நிலைவாசல் கதவை வந்து திறந்தே வச்சுருங்க. இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு சாமி பக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சு வச்ச காணிக்கையை வந்து பக்கத்தில் வச்சுட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு, நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்பேன், உன்னையே தான் கேட்பேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் வந்துடுங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளும். அதே நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல் நடைபெற்றுச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சுன்னா, நீங்கள் முடிஞ்சு வச்ச அந்த காணிக்கையை அப்படியே போய் நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து வேண்டி இதை முடிஞ்சு வச்சிங்களோ அந்த தெய்வத்தோட சன்னிதானத்தில் போய் அந்த உண்டியெல்லாம் அதை போட்டுட்டு குழந்தைய போட்டு நீங்களும் நல்லா மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த முறையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபட தயாராகுங்க. ஏன்னா இந்த வழிபாடு செய்கிறப்ப மனசில் இருக்கிற இறுக்கம், நம்மளுடைய டிப்ரெஷன் எல்லாமே வந்து குறைஞ்சிடும். நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப பாதிக்காது, அது எதிர்வினையாக யார் உங்களை சொல்கிறாங்களோ அவங்களுக்கே அது வந்து திரும்பிடும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி விரைவிலேயே கிடச்சி மிக விரைவிலேயே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியபை பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.